என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான முறையில் சாம்பார் பொடி, நம்ம வீடியோவில் மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் போட்டோம், கறி மசாலா எல்லாம் போட்டோம், இப்போ குழம்பு மசாலா தூளும் போட்டோம், இப்போ சாம்பார் பொடி. பாரம்பரியமான முறையில் நல்ல எப்படி சாம்பார் பொடி பக்குவமான முறையில் செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் காஞ்ச மிளகாய், மல்லி, கருவேப்பிலை, கல்லுப்பு, கடுகு, மிளகு, சோம்பு, ஜீரகம், முழு உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், வெந்தயம். ஒரு கடாயை காய நல்ல கனமான அடி கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். அந்த கடாயில் 250 கிராம் தனியா, பழைய தனியா, நல்ல பழசாக இருக்கிற தனியாவை போட்டுக்கலாம். பொறுமையாக வறுத்து கருகாமல் வாசனை வர்ற அளவுக்கு பொறுமையாக வறுக்கிறோம். மல்லி நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வறுபட்ட வாசனை நல்லா கமகமன்னு வருது. இந்த டைமில் இதை எடுத்து ஆற போட்டலாம். கொட்டிட்டு அடுத்து 150 கிராம் வரமிளகா. நீங்கள் இந்த மிளகா இருந்தால் 150 கிராம் போடுங்க, அந்த மிளகா இருந்தால் 200 கிராம் போட்டுங்க. குண்டு மிளகா இருந்தால் 200 கிராம். இந்த நீட்டு மிளகா காரம், இது கொஞ்சம் காரம் கூட இருக்கும், அதனால் 150 கிராம் போடுறோம். இப்போ மிளகா காம்பு எடுக்காமல் போட்டிருக்கோம். காம்பு எடுத்தால் ஃபஸ்ட்டு அதில் உள்ள விதையெல்லாம் உள்ளே வந்து விழுந்துடும், ஃபஸ்ட்டு கருகிறோம். அதுக்காக காம்பு எடுக்காமல் நம்ம போட்டிருக்கிறோம். மிளகா வறுபட்டுருச்சு, கருகிடக்கூடாது, கருகாமல் பக்குவமாக நல்லா வறுத்து எடுத்துருக்கோம். அதையும் நம்ம ஆற போட்டுடலாம். அடுத்து 50 கிராம் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் கனமாக இருக்கும், வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போடுவோம். ஒரு 50% 60% அது வறுபட்ட உடனே, இப்போ அடுத்தது துவரம்பருப்பு. துவரம்பருப்பு 50 கிராம், அது சீக்கிரம் வறுபட்டுரும். அதையும் அதிலே போட்டு தொடர்ந்து வறுத்துக்கிட்டே வரலாம். தீ சிம்மில் தான் வச்சுருக்கோம், மீடியமாக பொறுமையாக வறுக்கிறோம். எந்த பொருளும் கருகிடக்கூடாது, கருகுனா நம்ம செஞ்ச பொருளத்தனையும் வீணாக போயிடும். அதுக்காக பொறுமையாக வறுக்கிறோம். துவரம்பருப்பு கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இந்த டைமில் 50 கிராம் உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பையும் போட்டுடணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு நிதானமான தீயில் வச்சு பொறுமையாக 10 நிமிஷம் வறுத்தோம். எல்லாம் வறுபட்டு நல்ல வாசனை வந்துருச்சு, அதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு 50 கிராம் ஜீரகம், 25 கிராம் சோம்பு, அதையும் இதில் போட்டுக்குவோம். மிளகு 50 கிராம், அதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ மூணையும் ஒன்றா ஸ்லோவாக வறுக்கலாம்.
கடாய் நல்லா சூடாக இருந்ததுனால ஜீரகம் சோம்பு மிளகு மூணையும் வறுத்தோம். 5 நிமிஷம் வறுத்தோம், வறுபட்டுருச்சு. இப்போ அதையும் எடுத்துக்கிடுவோம். இப்போ 25 கிராம் கடுகு அதையும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கிடுவோம். கடுகு பொரியுது, பொரியிற டைமில் இந்த வெந்தயம் 15 கிராம் அதிலே போட்டு வறுத்துக்கிடுவோம். வெந்தயம் ரொம்ப வறுபடக்கூடாது, ரொம்ப வெந்தயம் ரொம்ப வறுபட்டால் கசப்பு வந்துடும். அதனால் லாஸ்ட்டு அந்த கடுகு பொரியிற நேரத்தில் வெந்தயத்தை கொட்டி அந்த சட்டி சூட்டிலேயே வறுத்துட்டு கொட்டிக்கலாம். வெந்தயம் கடுகு நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா பொரிஞ்சு வருது, அதை அதில் கொட்டிக்கிடுவோம். இப்போ கல்லுப்பு 1 கைப்பிடி கல்லுப்பு அதில் போட்டு வறுத்துக்கிறோம். 1 கைப்பிடி போட்டிருக்கேன். கல்லுப்பு 1 கைப்பிடி போட்டால் நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்டால் அந்த மசாலா இதை கெடுக்காமல் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். கல்லுப்பை வறுபட்டு நல்லா வறுத்து போட்டால் கொஞ்சம் நாளைக்கு மசாலா கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். கருவேப்பிலை நல்லா கைப்பிடி, நல்லா 1 கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலை எவ்வளோ போட்டாலும் நல்ல வாசனை நல்லா இருக்கும். வீட்டில் வெயிலில் காய போட்ட கருவேப்பிலை இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் வறுக்கணும் அப்படி இல்லை, காய வச்ச இது மாதிரி நம்ம ஏற்கனவே காய வச்சுருக்கிறோம். அந்த கருவேப்பிலை அப்படி மாதிரி காய்ஞ்சி நல்லா அப்படி பொறு பொருண்டு வருங்க, இப்படி பொறு பொருண்டு இப்படி நல்லா நொறுங்குற அளவுக்கு இருந்தால் வெயிலே காய்ஞ்ச கருவேப்பிலை நம்ம இப்போ போடலை, நான் இது வச்சுருக்கேன். ஆனால் பச்சை கருவேப்பிலை தான் போடுறோம், அதை நல்லா வறுத்து போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்து அதையும் கொட்டிக்கலாம். கருவேப்பிலையில் எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் தான் நம்ம அரைக்க போகிறது மசாலா, பவுடர் அரைக்க போகிறோம். அதில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட தப்பாயிடும். அதனால் இந்த பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி நொறுக்குனா அதை பாருங்கள் நல்லா பொறு 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 நொறுங்குது பாருங்கள். இந்த மாதிரி நொறுங்கிடணும், கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதேமாதிரி மிளகாலையும் எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. இப்போ மிளகா நம்ம அரைக்கும் போது இதில் உள்ள காம்பை நம்ம கிள்ளிடுவோம். பவுடர் பண்ணும்போது இந்த காம்பெல்லாம் கிள்ளி போட்டுடலாம். காம்பு இருந்தால் மிளகா பவுடரு கருப்பாக இருக்கும், அதனால் காம்பை பூரா கிள்ளிடலாம். கெட்டி பெருங்காயம் 25 கிராம் கெட்டி பெருங்காயம் போடாதவங்க பவுடர் தூள் இந்த மாதிரி தூளை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 25 கிராம் சேர்த்துங்க. இப்போ நம்ம கெட்டி பெருங்காயம் கொஞ்சம் இருக்குது போடுறோம், இந்த பவுடரும் 10 கிராம் இது 15 கிராமு அது 10 கிராம் ரெண்டும் சேர்த்துக்கிறோம். இந்த கட்டி பெருங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ அதையும் எடுத்து கொட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் வறுத்து மிஷினில் அரைக்கலை, நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால் மஞ்சள் 50 கிராம் போடணும். 50 கிராமுக்காக மஞ்சள் தூள், மஞ்சள் தூளில் நம்ம போட்டுக்கிறோம். மஞ்சள் தூள் இந்த டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். 25 கிராம் பெருங்காயம் போடணும், 15 கிராம் கட்டி பெருங்காயம் போட்டோம், 10 கிராம் தூள் பெருங்காயம் போட்டுக்கிறோம். அரைக்கிறதுக்காக காம்பை கிள்ளி போட்டுடலாம். A few moments later. அருமையான முறையில் மனம் நிறம் சுவை எல்லாம் நிறைஞ்ச பாரம்பரியமான முறையில் உள்ள அளவுப்படி, எல்லா பொருளும் மசாலா பொருள்லாம் ஒன்று தான், பாரம்பரிய முறைப்படி அந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, அளவு தான் முக்கியம். அந்த அளவுப்படி செய்த சாம்பார் பொடி அருமையான முறையில் ரெடி ஆயிடுச்சு.
அது மிக்சியில் அரைக்கும் போது, நாங்கள் மிக்சியில் தான் அரைச்சா, மிக்சியில் அரைக்கும் போது மஞ்சளுக்கு பதிலாக மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. அதே மாதிரி மிக்சியை அரைக்கும் போது அந்த பல்ஸ் மோடுன்னு சொல்லுவாங்க மிக்சியில், பேக்கில் பல்ஸ் மோடில் வச்சு கர்கர் கர்கர் கர்கர்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்மூத் மோடில் போட்டு நல்லா ஒன்று ரெண்டு மூணு நைஸாக அரைச்சி போட்டுங்க. சாம்பார் பொடி பெரும்போது ரொம்ப பவுடராக இருக்காது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் குறகுறப்பாக, ரொம்ப மாவு மாதிரி மைதா மாவு மாதிரி ரொம்ப நைஸாக இருக்காது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும், நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.